Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா கைன்மாஸ்டர்ல எப்படி சிம்பிளா வந்து யூடியூப்க்கான இன்ட்ரோ கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான். இந்த வீடியோல இருக்க டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸ்டெப் 1 பிக்சல் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சைடுல அந்த பென்சில் சிம்பிள் ஆட் டெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இங்க உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து யூடியூப்னு சும்மா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டன்னை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே யூடியூப்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு அங்கே ஸ்டைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அங்கே போல்ட்டை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கிரேசிங் இமேஜ்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் யூடியூபே இன்னொரு காப்பி நமக்கு வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா காப்பி இமேஜுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா காப்பின்னு காட்டும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு இமேஜாக வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம மெர்ஜ் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்பிளாக மெர்ஜ் மாதிரி காட்டும், அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சைடில் காட்டுற அந்த ரெண்டு இமேஜையும் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக மெர்ஜ் ஆப்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அது அந்த இடத்துல ஆர் ஷோர் அப்படின்னு கேட்கும்போது ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த ரைட் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு இமேஜும் மெர்ஜ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த இமேஜை வந்து சேவஸ் இமேஜில் கொடுத்துட்டு மெயினாக ஃபார்மேட்டில் பிஎன்ஜி அப்படின்னு கொடுத்துட்டு டைமென்ஷன்ஸில் அல்ட்ரான்னு கொடுத்துட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான் நம்ம வந்து கைன்மாஸ்டரில் நம்மளோட இன்ட்ரோக்கு வந்து யூஸ் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் வந்து கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 6.9 அப்படின்னு கொடுத்து நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் பிளாக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அதனால் நீட்டி விட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கிளிக் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் ஃபயர் பாட்டிக் டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டேன். அந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வந்து நம்மளே சைடில் கிளிக் பண்ணி இழுத்து விட்டுறணும். இதோ இந்த மாதிரி இப்படி காட்டும். அதை வந்து சைடில் அப்படி இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து அது ஸ்க்ரீன் ஃபுல்லாக அது வந்து கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம அந்த இமேஜ் வந்து பிக்சல் ஆப்பில் க்ரியேட் பண்ண இமேஜை வந்து என்ன பண்ணிக்கணும்னா உள்ளர இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் பிக்சல் ஆப் கிளிக் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு அங்கே அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இமேஜை வந்து என்ன பண்ணிக்க போகிறேன், இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேன்னு இருக்கும். மல்டிப்ளே கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இதாகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை ஃபுல்லாக இப்படி இழுத்து விட்டுக்கணும். ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த டெம்ப்ளேட் அந்த லெட்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து தெரிகிற மாதிரி டிசைன் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டெம்ப்ளேட் வந்து அந்த டிசைன் தெரிகிற மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே வச்சாச்சு. ஓகே, இது ஃபஸ்ட் ஒர்க் இதை பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா இன்னொரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளாக்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா மெயின் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கும், மெயின் டெம்ப்ளேட் வந்து இருக்கும், நம்ம அதை இம்போர்ட் பண்ணணும். லேயர் கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போயிடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் டெம்ப்ளேட் இருக்கும், நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். அது ப்ளே பண்ணால் இப்படி தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக அதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி இழுத்து விட்டுருங்க. அது வந்து இப்படி தான் ப்ளே ஆகும். அந்த டைம் மெயின் டெம்ப்ளேட்டை நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு ஃபைலு, அதை வந்து இப்போ இம்போர்ட் பண்ணோம். யூடியூப்னு இருக்கிறது இப்போ பிளெண்டிங் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மெயின் டெம்ப்ளேட்டில் நம்ம ரன் அந்த யூடியூப் வந்து பிளண்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம இன்ட்ரோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அனிமேஷன் ஒர்க் தான். இன் அனிமேஷனில் ஃபேடுன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவுட் அனிமேஷனில் ஃபேடுன்னு தான் பார்த்திங்கன்னா ஒன் தான் நான் வைக்கிறேன், ஒன்னு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் ப்ளே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கீ அனிமேஷன் கொடுக்கணும். கீ அனிமேஷன் சைடில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எது வரைக்கும் உங்களுக்கு இந்த அனிமேஷன் இது வேணுமோ அந்த இடத்துல இன்னொரு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு. இப்போ கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேக் போயிடுங்க. அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம அந்த யூடியூப்னு இருக்கிறத இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டு இப்போ நம்ம வந்து அவுட்புட்டாக வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம கீ அனிமேஷனோட சேர்ந்து மெயின் டெம்ப்ளேட் ஓட சேர்ந்து இன்ட்ரோ ரெடி ஆகிடுச்சு.